தலைப்பு செய்திகள். அரசாங்கம் தற்போது பெரும் கடனை சுமந்து கொண்டிருக்கும் சூழலில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை பற்றி மறுபரிசீலனை செய்வது கடினம் என்று துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். அரசாங்கத்தில் போதிய பணம் இல்லாதபோது அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை பிரதமரால் எப்படி உயர்த்த முடியும் என்று அவர் கேள்வியும் எழுப்பினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கிளாந்தான் 1.9% பங்களிப்பை மட்டுமே வழங்கியதாக துணை பிரதமர் அமாத் ஜஹீத் அமிடி தெரிவித்துள்ளார். இந்த பங்களிப்பு கடந்த 33 ஆண்டுகளாக கிளாந்தான் மாநிலத்தை ஆட்சி செய்து வழிநடத்திய வந்த பாஸ் கட்சியின் தோல்வியை குறிப்பதாக நேற்று கிளாந்தான் மச்சிங்கில் நடைபெற்ற மடானி ஒற்றுமை நிகழ்ச்சியில் ஜஹீத் இவ்வாறு பேசியுள்ளார். 2 தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் வேலை இழந்த 30 ஊழியர்களுக்கு உதவும் வகையில் சொக்சோ நிறுவனத்தின் காப்புறுதி திட்டத்தின் மூலம் 50,000 ரிங்கிட் வழங்கப்பட்டது. இன்று சிரம்பான் சொக்சோ நிறுவனத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் நேரடியாக 30 தொழிலாளர்களுக்கு இந்த நிதியுதவியை வழங்கினார். மறைந்த அமைச்சர் சலாவுடீன் அயூப்பின் இறுதித் தொழுகைக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்றார். இன்று காலை 11 மணிக்கு பொந்தியானில் உள்ள பள்ளிவாசலில் அவருக்கான இறுதி பிரார்த்தனை நடைபெற்றது. அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், மாநில மந்திரிபசார்கள், அரசாங்க உயர்நிலை அதிகாரிகள் என 1,000,000 கலந்து கொண்டனர். பேராசிரியர் டாக்டர் ஜவாஹிருல்லா அவர்களுடன் ஒரு மாலை பொழுது நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது. இதில் தமிழறிஞர் பல கருப்பையா வாழ்த்துரை வழங்கினார். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிக்காவின் தேசிய துணைத் தலைவருமான டத்துஸ்ரீ எம் சரவணன் நபிகளாரின் சமூக வாழ்வு நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதுரை அண்ணா நகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டார். மணிப்பூரில் நடக்கும் கலவரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பிரதமர் மோடியும் உள்துறை மந்திரியும் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரபல சமூக வலைதளமான ட்விட்டர் தளத்தின் லோகோவை மாற்றினார் அதன் உரிமையாளர் எலான் மஸ்க். பாரம்பரிய நீலக்குருவிக்கு பதிலாக எக்ஸ் என லோகோவை மாஸ்க் மாற்றியுள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் கடந்த ஆண்டு வாங்கியிருந்தார். அது முதல் அந்த தளத்தில் பல்வேறு மாற்றங்களை தன் விருப்பத்துக்கு ஏற்ப மேற்கொண்டு வருகிறார். அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளது. அது சிங்கப்பூருக்கு பெரிய பாதிப்பு இல்லை. சிங்கப்பூரில் மாற்று அரிசி வகைகள் போதிய அளவில் இருப்பதாக சிங்கப்பூர் உணவு அமைப்பு கூறியுள்ளது. சிங்கப்பூர் கடந்த ஆண்டு உட்கொண்ட அரிசியில் இந்தியாவின் பாஸ்மதி அல்லாத மற்ற வெள்ளை அரிசி வகைகள் சுமார் 17 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடிக்கும் ஜவான் படத்தில் விஜய் சேதுபதிக்கான தோற்றத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடித்துள்ள படம் ஜவான். இதில் நயன்தாரா நாயகியாக நடித்துள்ளார். இன்று படத்தின் வில்லன் விஜய் சேதுபதியின் தோற்றம் வெளியாகியுள்ளது. இதில் அவருக்கான கேப்ஷனாக டீலர் ஆஃப் த டெத், மரணத்தின் வியாபாரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. தேசிய கராத்தே அணி உடனடியாக மீட்சிக்கான திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அணியின் கேப்டன் ஷர்மேந்திரன் கூறியுள்ளார். 19வது ஆசிய கராத்தே போட்டி மலாக்காவில் நடைபெற்று முடிந்தது. 1 தங்கப்பதக்கம் என்ற இலக்குடன் மலேசிய அணி இப்போட்டியில் களமிறங்கியது. ஆனால் 3 வெண்கலப் பதக்கங்களை மட்டுமே வென்றுள்ளனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை அகப்பக்கத்தை வளம் வாருங்கள். நன்றி, வணக்கம்.